हेलो व्यूवर्स, वेलकम टू माय चैनल। इनकी नम्म चैनल ला ओर सुपर सॉफ्ट चपाती विद मशरूम करी दा पाक पोरो। इदु एन्ना सुपर सॉफ्ट नु पाक्रींगला? इंद चपाती नींग कालेल सेंजी नाइट साप्टालो सेरी, नाइट सेंजी कालेल साप्टालो सेरी, एस्पेशली नींग ट्रैवल पन्रपो इंद चपाती सेंजी एड़त्तु पोनींगना, इंद नींग सेरपो एवलो सॉफ्टनेस इरुंददो अदे सॉफ्टनेस रिटेन पन्नुम। ஸோ இந்த சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா, நீங்கள் மாவுக்கெல்லாம் போடுவீங்க இல்லைங்களா, அந்த ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து வார்ம் வாட்டர், கொஞ்சம் வெதவெதப்பாக இருக்கிற தண்ணி 1 கப். இந்த தண்ணி வந்து ஒவ்வொரு மாவுக்கும் வித்தியாசப்படும். ஸோ இவ்வளோதான் தண்ணி அளவுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எல்லா மாவும் ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டிக்கியாகவும் ஆகக்கூடாது மாவு. ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு பிசைங்க. இதை வந்து நல்லா டேப் பண்ணி இப்படி அடித்து அடித்து பிசைங்க. அப்படி அடித்து பிசையும் போது சப்பாத்தி தன்னால் ரொம்ப சாஃப்டாகிடும். அந்த மாவு நம்ம என்ன தான் கையில் போட்டு பெனைஞ்சாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி பிசைங்க. 20 டைம்ஸ் ஆச்சு இந்த மாதிரி அடித்து பிசைங்க. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து சும்மா லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இது வந்து 20-30 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு பேன் வச்சுருங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து ரஃப்பாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. மிளகு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1 டேபிள்ஸ்பூன். முந்திரி 5-8 முந்திரி பருப்பு வரைக்கும் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை 1 மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 1 பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூன். சீரகம் பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய். இஞ்சி நான் ஸ்லிட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அந்த ஜிஞ்சர் ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு சாட்டே பண்ணிட்டு ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்குங்களா அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிட்டு ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சாப் பண்ணதை போட்டுருங்க. இப்போ இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுடுங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இந்த கிரேவி வந்துடுச்சுன்னு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் கூட ட்ரை பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அவ்வளோதான் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 20-30 மினிட்ஸ் கழித்து சப்பாத்தி மாவு நம்ம திரட்ட போகிறோம். ஒரு பால் மாதிரி எடுத்துக்கிட்டு மைதா போட்டுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு சும்மா கையில் ஒரு ட்ராப் எண்ணெய் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தியில் நம்ம அப்புறமா எந்த எண்ணெயும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் ஃபோல்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ திரும்ப மைதாவால் டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணுங்க. அவ்வளோதான். கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, ரொம்பவும் ஹீட் ஆகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இந்த சப்பாத்தியில் நம்ம ஆயில் வேறு எதுவும் போட வேண்டாம். நம்ம மிக்ஸ் பண்ணும் போது, டோ பிசையும் போது, ரோல் பண்ணும் போது போட்ட எண்ணெயே போதும். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, திருப்பி திருப்பி அந்த சப்பாத்தியை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா கூட அதில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே அந்த ஹீட் உறிஞ்சிட்டு உங்கள் சப்பாத்தி அப்பளம் மாதிரி ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி வித் மஷ்ரூம் கறி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.